Hi students, வணக்கம். இப்ப என்ன பார்க்க போறோம்? இயல் 4 எடுத்துக்காட்டு 4.27. அருகில் உள்ள படம் 4.65 முக்கோணம் ஏபிசி ஆனது ஒரு வட்டத்தை தொட்டு கொண்டு இருக்கு. ஒரு வட்டத்தை இந்த முக்கோணம் மூணு பக்கமும் தொட்டுக்கிட்டு எனில் பிசியின் நீளத்தை காணும். என்ன கொடுத்துருக்காங்க இந்த படத்துல? இந்த ஏபிசிங்கிற முக்கோணம் இந்த வட்டத்தை மூணு புள்ளியில தொடுது. எல் எம் என்னுங்கிற மூணு புள்ளியில தொடுது. இந்த பிசி உடைய நீளம் என்னன்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்றாங்க. பார்க்கலாமா? இப்போ ஃபஸ்ட்டு இதுலேருந்து இது முடிக்க 3 சென்டிமீட்டர், இதுலேருந்து இது முடிக்க 4 சென்டிமீட்டர், இது ஃபுல்லு 9 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இது எவ்வளவுன்னு கேட்குறேன். நமக்கு ஒரு தேற்றம் தெரியும். வெளிப்புள்ளியிலிருந்து வட்டத்துக்கு வரையப்படும் தொடுகோடுகளின் நீளங்கள் சமம். அப்போ ஏஎன் ஒரு தொடுகோடு, ஏஎம் ஒரு தொடுகோடு, இது ரெண்டு சமமாக இருக்கும். அதே போல் பிஎனுங்கிறதும் எல்என்ங்கிறதும் சமமாக இருக்கும். அதே போல் சிஎம்ங்கிறதும் என்எல்சிங்கிறதும் சமமாக. இந்த புள்ளியிலேருந்து இப்படி வரைய ரெண்டு தொண்டுகோடு சமம், இந்த புள்ளியிலேருந்து வரைகிற இந்த ரெண்டு தொடுகோடு சமம், இந்த பிங்கிற புள்ளியிலேருந்து வரையப்படுகிற இந்த ரெண்டு தொடுகோடும் சமம். இது வந்து நமக்கு ஏற்கனவே ஒரு தேற்றம் தெரியும். வட்டத்தின் வெளியே உள்ள புள்ளியிலிருந்து வரையப்படும் தொடுகோடுகள் நீளங்கள் சமம். சரியா? அதுபடி அப்ப ஏஎன் 3 சென்டிமீட்டர்னா ஏஎம் 3 சென்டிமீட்டர். இது 3 சென்டிமீட்டர்னா இது வரைக்கும் 3. அப்ப இது மொத்தமா 9 இருக்கு. இது 3 வச்சுன்னா அப்ப மிச்சம் இது எவ்வளவு இருக்கும்? 6 சென்டிமீட்டர். எழுதுவோமா? ஏசி 9 சென்டிமீட்டர், ஏஎம் 3 சென்டிமீட்டர்னா சிஎம் ஏசி மைனஸ் ஏஎம் 9 - 3 6 சென்டிமீட்டர். சரியா? அப்ப இது 6 சென்டிமீட்டர். இது 6 சென்டிமீட்டர்னா இதுவும் என்னன்னு? 6 சென்டிமீட்டர். ஓகே. இப்போ சிஎம் சீக்வல் டு எல்சி சீக்வல் டு 6 சென்டிமீட்டர். இது 6 சென்டிமீட்டர்னா இது பாருங்க, இதுலேருந்து இது வரைக்கும் 4, இதுவும் 4 சென்டிமீட்டர். இது ரெண்டு ஈக்குவல், பிஎல்லும் பிஎன்னும். அப்போ நமக்கு பிசி வேணும். பிசினா பிஎல்லையும் எல்சியையும் கூட்டணும். 10 சென்டிமீட்டர். பிசியின் நீளம் என்னன்னு கேட்குறாங்க. பிசி இஸ் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர். ஓகேவா? ஒரு இதுலேருந்து அப்படியே சுற்றி